மீனாட்சி அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அட்மிஷன்ஸ் ஓபன் அப்ளை ஆன்லைன் சமையலுக்கென்று ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு 7418090324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ட்ரெய்லர் செம பயங்கர ரேசியாக இருந்தது. ஸோ வெங்கட் பிரபுவோட இதே வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ரெண்டு விஜய் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்பை த்ரில்லரில் வந்து ஒரு ரிட்டையர்டான விஜயாக இருப்பார். அவருக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் வருது. அந்த அசைன்மெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து முடிக்கிறாரா, அதனால பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையில் விஜய்யோட மகன் வந்து இன்வால்வ் ஆகி அதை காப்பாற்றுறாரா, இல்லை மேபி அந்த விஷயத்தை பண்ணுறதே விஜயோட மகன் விஜயா அப்படின்ற மாதிரியான சில ட்விஸ்ட்டு இருக்கலாம்னு எனக்கு தோணுது. படம் ரொம்ப பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. ட்ரெய்லர் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ, மிரட்டலாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த டைலாக்ஸ் தான், மங்காதா டைலாக்ஸ் வந்து இனிமேல் கூட கூடாது இப்போ அது ஒன்று வச்சுருந்தாரு. ஸோ கில்லியோட ஃபைனல் எண்டு கில்லி டச் வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. மருதமலை சாங்கும் வச்சுருந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருந்தது. யுவன் ஃபார்வர், இவர் யுவன் வெரியன். ஓகேவா, விஜய் அந்த மூவி எனக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம். ஒரு தியேட்டரில் வந்து அவர் ட்ரெய்லரை பார்க்கறதே இது எனக்கு ஃபஸ்ட் டைம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த விஜயோட நாட்டினஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் சின்ன சின்னதாக காமெடி பண்ணுறது, விளையாடுறது, கில்லி பத்தில் அந்த முருகர் பாட்டை வந்து அழகாக வந்து பாடிட்டே ஒசின்னு வந்தார். அதுக்கப்புறம் நம்ம அஜித்தோட ஒரு டைலாக் சொன்னார், கண்டிப்பாக ஒரு பவர் பேக்டு மூவியாக இருக்கும். ஏன்னா வெங்கட் பிரபு பிரேம்ஜி நடுவில் வராரு, ஒரு ஸ்பை ஏஜென்ட்டு அந்த ஸ்டோரி இருக்குது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல் எதிர்பார்க்கலாம். என்ன இருக்க போகுது, என்ன இருக்க போகுது, நெக்ஸ்ட் என்ன இருக்க போகுது, அதை நம்ம நோட் பண்ணலாம். அன்எக்ஸ்பெக்டட் தான் அவங்க நடுவில் போட்டது. ஸோ நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வேற மாதிரி இந்த லுக்கு இது, அப்புறம் அப்பா பையன் சார் சன்னு வேறு மாதிரி. விஜய் ஃபேன் தான், நான் தீவிர விஜய் ஃபேன் தான். ஓகே, எந்த அளவுக்குலாம் உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு? கூஸ் பம்ப்ஸ் தான். தளபதி கொஞ்சம் லுக்கெலாம் புதுசாக இருக்குது, சின்ன வயசு மாதிரி காட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு, அதனால் ட்ரைலர் பார்க்கும்போது நல்லா இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் மோரா இன்னும் வேறு லெவலில் இருக்குது, இன்னும் கூஸ் பம்பாக இருக்குது. இன்னும் ட்ரெய்லரோட ஒன்ஸ் மோர் கத்திகிட்டே இருந்தோம், போடவே இல்லை. ஸோ நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஐ திங்க் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஃபுல் ட்ரீட்டாக இருக்கும் நினைக்கிறேன். டெரரான ஒரு பயங்கரமான ஒரு டெரிஃபிக்கான ஒரு இதாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அவங்க ரிலீஸ் பண்ணது வந்து எல்லா ஆடியன்ஸையும் நம்ம கவர் பண்ணணுன்றதுக்காக ஃபேமிலி ஆடியன்ஸும் வருவாங்க நிறையா. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சில ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஸோ ஃபேமிலியை பேஸ் பண்ணியும் கதை இருக்குன்றனால ஸோ அதில் என்னென்ன சில சில விஷயங்கள் நடக்குது. ஒரு ஸ்னேகாவாக இருக்கும்போது மேபி இவருக்கு வந்து வேறு ஒரு அஃபயர் இருக்குமோ அப்படின்னு சொல்கிற விஷயங்களோ, அவர் தண்ணி அடிச்சுட்டே திடுறாரு. ஸோ நீங்கள் ஒரு சீன் பார்த்தீங்கன்னா பேங்காக்கில் ஒரு விஜய் போயிட்டு பொண்ணு கூட சுற்றுற இது பண்ணுற மாதிரி. ஸோ வெங்கட் பிரபு அவரோட கேங்குக்கே அந்த ஒரு ரொம்ப பிடிச்ச சீன்ஸ். ஸோ அதெல்லாம் பயங்கரமாக அவர் ஒரு பிடிச்ச மாதிரி எழுதியிருப்பார், ஒரு நேச்சுரலாகவே எழுதியிருப்பாங்க. ட்ரெய்லர் பார்த்த விதத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பர்சனலாக டீகோடிங் இருக்கும் இல்லையா? ட்ரெய்லர் பார்க்குறப்ப விபி என்ன பண்ணுவார்? ஸோ ஆப்வியஸ்லி பொலிட்டிக்கல்ஸ்னால் உள்ளே கொண்டு வருவார். ஸோ விஜய்க்கும் விஜய் சாருக்கும் கொஞ்சம் பண்ண மாதிரி இருக்கணும், அவர் கதைக்கும் கொண்ட மாதிரி இருக்கணும், பாலிடிக்ஸ்க்கும் கொஞ்சம் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது மூணுமே கலந்து ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கும்னு நம்புகிறேன். நாங்கள் ஒரு டைம் தான் பார்த்து ரிப்பீட் போகல. இப்போ நாங்கள் போயிட்டு திருப்பி திருப்பி பார்த்து என்னென்ன ஒரு சின்ன சின்ன நுனான்சஸும் நாங்கள் கண்டுபிடிக்கணும், அப்போ தான் மூவிக்கு வந்து நாங்கள் ரெடியாக முடியும். அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சின்ன வயசு விஜய் பார்க்கும்போது நிறையா எல்லாம் அது கமெண்ட் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் சேடாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம சின்ன வயசு விஜய்லேருந்து ஃபுல்லாக பார்த்துருக்கோம், ஃபோட்டோ இதெல்லாம் நல்லா பார்த்து வீடியோஸ்லாம் நிறையா பார்க்குறோம். அதோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கலைக்கிற மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் படத்தில் நல்லா தான் பண்ணியிருக்கேன். விஎஃப்எக்ஸ் டிஏஜ் அந்த டிஏஜிங் பண்ணது எல்லாமே ட்ரோல் பண்ணதெல்லாம் அந்தளவுக்குலாம் ஒன்றும் மோசமாக இல்லை, சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ விபி வந்து ஃபார்ம் அவுட் ஆகிட்டாங்க, யுவன் ஃபார்ம் அவுட் ஆகிட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் எழுதுவுமே இல்லை, ட்ரெய்லரே மிரட்டி விட்டுட்டாங்க. ஸோ படத்துக்கு தான் வெயிட்டிங். விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஆக்சுவலாக நல்லாவே ஒர்க் ஆயிருந்தது. இது மியூசிக்கில் தான் பாட்டில் தான் ஆடாக இருந்த மாதிரி இருந்தது, ஆனால் படத்தில் எதுவும் பெருசாக தெரியல எங்களுக்கு. ஸோ டிஏஜிங்கை ரொம்ப ரொம்ப நம்மளே ட்ரோல் பண்ணோம். நானே ஒரு விஜய் ஃபேன். ஸோ அந்த ஸ்பார்க் சாங்ஸில் பார்க்கும்போது டிஏஜிங்கோட விஜய் வந்து ஐயோ என்ன அமல் தேவிஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்தோம். ட்ரெய்லரில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது மகனுடைய விஜயிலே ரெண்டு விஜய் காட்டுறாங்க. ஸோ அதிலலாம் பார்க்கும்போது விஜய் உண்மையிலே சின்ன விஜயில் இருக்கிற பார்க்குற மாதிரி இருக்குது. தளபதியை வந்து ஆனால் எனக்கு பிடிச்சது பர்சனலாக இந்த ட்ரெய்லரில் பிடிச்சது அப்பாவுடைய விஜய். ஓகே, அந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து இப்போ காட்டுறாங்களா, ஒரு போர்ஷனில் அப்பா விஜய்க்கு ஸ்னேகாவும் ரெண்டாவதாக இருக்கிற மகன் விஜய்க்கு வந்து மீனாட்சியும் காட்டுறாங்க இல்லையா. ஸோ அந்த போர்ஷன் ட்ரெய்லரில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? மேக்ஸிமம் ஹீரோயின்ஸை பார்க்கவே இல்லை. விஜய் ஸ்னேகா மேம் மட்டும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த டைலாக் சொல்லுவாங்க, அப்போ கூட விஜய் சார் அங்கே பாரில் இருக்கிற மாதிரியே அப்புறம் சண்டை போகிற மாதிரி நடிக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. ஒரு விஷயம் பண்ணுவார், அது வீட்டுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாரு. அப்புறம் மங்காத்தா டைலாக் கூட சொல்லியிருப்பாரு. இதுவே சத்தியம் நினைக்கிறீங்க
ஒரு அம்மாவா வந்து ஒரு விஜய்கிட்ட போயிட்டு அவருக்கு வேற ஒரு அஃபயர் இருக்குமோ அப்படின்னு சொல்ற அந்த ஒரு சீனா இருக்கட்டும். ஸோ அது வந்து அந்த மெச்சூரிட்டியை காட்டுது. அந்த சாங் நீங்க சொல்லுங்க, சாங் எப்படி அவங்க சாங் நல்லா தான் போட்டிருக்காரு. ஆக்சுவலா அது வந்து மூணு பாட்டுல சொதப்புச்சு, ஆனா இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலா. ஹோப் இன்னும் நிறைய சாங் உள்ள வச்சிருக்காரு இவனு, அதெல்லாம் இன்னும் வெளியே காட்டாம இருக்காரு. ஸோ அதெல்லாம் தியேட்டர்ல ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இவன் எப்பயுமே பிரிச்சிருவாரு. அவரு மங்காத்தால பிரிச்ச மாதிரி இதுல அதோட எக்ஸ்ட்ரா நிறைய பிரிச்சிருவாரு. ஸோ இது இந்த மூவியோட அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து நடிக்க மாட்டேன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா, இது எவ்வளோ டிசப்பாயின்டாக இருக்கா. நான் எல்லாத்திலையும் பழமையே இதுக்கு மேலே தேட்டர் பக்கம் இதுக்கடா போகிறது. அசிவா நான் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தளபதி படத்தில் தான் மோஸ்ட்லி அதிகமாக வருவேன். மீதிய தலைப்படம் சூப்பர் ஸ்டார் பார்த்தெல்லாம் கம்பல்சரி போயிடுவேன். கொஞ்சம் லேட்டாக போவேன், ரிலீஸ் ஆகி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு தான் போவேன், கம்பல்சரி போயிடுவேன். ஆனால் ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் ஷோன்னு தேட்டருன்னு வந்தால் தளபதி படத்தில் தான் வருவேன். இதுக்கு மேலே யாருக்கு போகிறதுன்னு தெரியல. அது அது லைட்டாக அது அடுத்த படம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அப்போ அடுத்த படத்துக்கு ஃபீல் பண்ணிக்கிறோம் மேம். இந்த படம் என்ஜாய் பண்ணுறோம். டெஃபினெட்லி நாட் தலை சொல்கிற மாதிரி தான் இல்லை. ஆப்வியஸ்லி நாங்கள் வந்து ஃபேன்ஸாக யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் அவர் வந்து அவருடைய விருப்பம், அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் அவருடைய ஒரு லீடராக வரணும்னு அவர் ஆசைப்பட்டார். இவ்வளோ பெரிய பீக்கில் இருக்கும்போதே அவர் டிசிஷன் எடுத்ததை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து என்கரேஜ் பண்ணலாம். பட் அஸ் அ ஃபேனாக நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னா இயர்லி ஒன்ஸ் ஒரு மூவி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தான் எங்களுக்கு ஒரு தீபாவளியோ இல்லை பொங்கலோ அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது. அவர்களை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா ஒரு வில்லனா? எனக்கு முன்னாடியே தெரியும், ஆன்போர்டிங் வரும்போதே எனக்கு வந்து யார் வில்லன்றது எனக்கு சொல்லிட்டாங்க. பட் ஓப்பனாக மோகன் தான் வில்லனான்னு இல்லை, இதுக்குள்ள இன்னொரு வில்லன் இருக்காங்க. ஓவரால் சாட்டிஸ்ஃபைட்? ஓவரால் பயங்கர சாட்டிஸ்ஃபைடு. நான் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் வந்து சொதப்பிடுவார், மங்காத்தால அவர் வந்து அஜித்தோடைய கேங்கு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு ஸ்பார்க்கில் இருக்க பாட்டை பார்த்துட்டு மூணு பாட்டுமே நான் பார்த்தாச்சு. மூணு பாட்டுமே ரொம்ப ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆனால் பட் கேட்க கேட்க நல்லா இருந்தது. பட் இருந்தாலுமே ஒரு விஜய் ஃபேனாக நாங்கள் வந்து ஒரு பயங்கரமாக ஸ்க்ரீனில் போய் ஆடணும்னு நினைக்கிற மாதிரியான ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் ஒருவேளை மூவியோட ஸ்க்ரீன் பிளே எல்லாரையும் பயங்கர சாட்டிஸ்ஃபை பண்ணுமோன்னு தோணுது. நம்பிக்கை இருக்குது, பயங்கரமாக இருக்குது.